இப்போ ரெண்டு பேர் கடைசி பேச்சாளர்கள் இறுதி பேச்சாளர்கள். நான் நிரம்ப மரியாதை செய்யக்கூடிய அருமை தோழர் திரு வளவன் அவர்கள், இப்பொழுது மாநகராட்சி தான் பொறுப்பு என்று தண்ணீர் தம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு பேசுவதற்காக போகிறார். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும், ஏனென்றால் கொஞ்சம் சூடாகவும் மிக மிக ஆழமாகவும் கேள்விகளை முன்வைக்கக்கூடிய கள செயற்பாட்டாளர் வளவன் அவர்கள். அந்த கள செயற்பாட்டாளருடைய பேச்சை இப்பொழுது கேட்போம். மாநகராட்சி தான் பொறுப்பு என்று பேச வருகிறார். நீதிமன்றங்கள் மக்களின் பக்கம் நிற்காத சூழலில், பட்டிமண்டபங்களிலாவது மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான தலைப்பிலே இன்றைக்கு பட்டிமண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தாருக்கும், என்னோடு பேச வந்த சக தோழர்களுக்கும், எதிரணியிலே பேச வந்திருக்கிற தங்களுடைய கருத்துக்களை வலிமையாக வைக்க வந்திருக்கிற நண்பர்களுக்கும், அப்படி என்னதான் இவர்கள் பேசிவிடுகிறார்கள், இந்த பேச்சில இருந்து இந்த சமூகத்திற்கு எதையாவது நாம் கொண்டு போய் பயன்படுத்தி விட முடியாதா என்ற ஒரு சின்ன நம்பிக்கையோடும், நாளைய நம் தலைமுறை நம்மை போலவே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்ட சில 10 தலைகளை இந்த அரங்கிலே பார்க்கிறேன். அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் பேச்சுக்கு எந்த அவையிலும் எதிர்ப்பு தெரிவிக்காத அந்த காலி நாற்காலி உள்ளிட்ட இந்த அவைக்கு என் முதல் வணக்கம். இந்த இடத்துல நல்ல கை தட்டணும். கைத்தட்டலை தமிழகத்திலே கேட்டுத்தான் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னொரு ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் என் பேச்சை துவக்குவதற்கு முன்பு நடுவர் சொன்னாங்க, இரண்டு அணியும் பேசும், கேட்கிற நீங்கள் எப்படி அதற்கு ஆதரவு தருகிறீர்களோ அதன் பக்கம் தீர்ப்பு போகலாம். அப்ப இன்றைக்கு எடுக்க போகிற முடிவுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். இந்த அணி சொல்வது போல குற்றவாளிகளாக மீண்டும் மீண்டும் மாறிவிடாதீர்கள் என்ற கோரிக்கையை உங்கள் முன் வைத்து என்னுடைய செய்தியை துவங்குகிறேன். சென்னையின் குப்பைக்கு யார் காரணம் அப்படிங்கிறதா இங்க தலைப்பு. வளவன், நீங்கள் உளவியல் ரீதியாக எங்கள் பார்வையாளர்களை அச்சுறுத்தி இருக்கிறீர்கள். அப்படியும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், நான் மறுக்க போறதில்லை. குப்பை என்றால் என்ன? இந்த குப்பை அப்படிங்கிறது எங்கேயோ திடீர்னு வானத்திலிருந்து வந்து விழுந்த ஒரு பொருளா? இந்த குப்பையை நீ போட்ட நீ போட்ட நீ போட்ட அப்படின்ட்டு நாம் ஒருவரை ஒருவர் சாடி கொண்டிருக்கிறோமா? இந்த பட்டிமண்டபத்திலே ஏதோ ஒரு தீர்வை இந்த சமூகத்திற்கு தரணும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா வள்ளுவர் சொன்னது போல நயனில சொல்லினும் சொல்லுங்க, சான்றோன் பயனில சொல்லாமல் நன்று. சும்மா அப்படியே நகைச்சுவைக்காக பேசிட்டு அப்படியே கடந்து போயிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற இந்த 100 தலைகள் இருக்கிறது என்றால் 100 மனித மூளைகள் இருப்பதாக பார்க்கிறேன். இந்த 100 மனித மூளைகள் மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கு வித்தாக இருக்கும். ஏனென்றால் இங்கே நடந்த பெரிய புரட்சிகள் எல்லாம் சின்ன சின்ன செயல்பாடுகளின் வழியாக ஏற்பட்டது மட்டுமே. மனிதர்களின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவனாகவே நான் நினைக்கிறேன். அப்ப குப்பை என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முறையாக பயன்படுத்தப்படாமல் பயன்பாட்டில் வைக்கப்படாத அத்தனையுமே குப்பை தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்மால சரிவர பயன்படுத்தப்படாமல் அல்லது பாதுகாக்கப்படாதவைகள் எல்லாமே குப்பைகளாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த குப்பைகள் கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள்ல நம் வீடுகளை விட்டு வீதிகளுக்கு, வீதிகளை விட்டு ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தமிழகத்துடைய அரசு புள்ளி விவரம் ஒன்று சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு தமிழகத்திலே குறைந்தது 15,000 மெட்ரிக் டன் குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. இது அரசு தருகிற புள்ளி விவரங்கள். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வெப்சைட்ல போய் நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது சென்னை மாநகராட்சியுடைய இணையதளங்கள்ல இந்த ஆவணங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. எதுவும் நான் இட்டுக்கட்டி பேச, 15,000 மெட்ரிக் டன், ஒரு மெட்ரிக் டன் என்பது 1,000 கிலோ குப்பைகளாக வைத்துக் கொண்டால் ஒரு நாளைக்கு 1,50,000,000 கிலோ குப்பைகளை ஒரு மாநிலத்திலே இருந்து நம்ம உற்பத்தி செய்து வெளியே வீசிக் கொண்டிருக்கிறோம். இதை எங்க கொண்டு போய் அளக்குவாங்க? சொன்னாங்க அது ரிசர்வ் பேங்க், அதை நீங்க மறுத்துட்டீங்க. இப்படியான இடங்களிலே நீங்கள் அழுத்திக் கொண்டே வந்தால் சென்னையில் இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 5,400 மெட்ரிக் டன் குப்பைகளை நாம் வெளியே போட்டுக் கொண்டிருக்கிறோம், மாநகராட்சியின் கைகளில் போட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லது அங்கங்க போட்டுட்டு இருக்கிறோம். தமிழகத்தின் ஒட்டுமொத்த குப்பை ஒரு நாளை
15000 மெட்ரிக் டன் சென்னையில் ஒரு நாளைய குப்பை 5400 மெட்ரிக் டன் மூன்றில் ஒரு பங்கை சென்னை நகரம் மட்டுமே உற்பத்தி செய்து வெளியே வீசி கொண்டிருக்கிறது இதை கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல நீங்க போட்டுட்டே இருக்கீங்க எவ்வளவு காலத்திற்கு இப்படி கொண்டு போய் சேமிப்பீர்கள் எங்கே சேமிப்பீர்கள் அதற்கான இடங்களை எங்கே இருந்து நீங்கள் பெறுவீர்கள் ஒரு அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது 2050களில் தமிழகத்தின் குப்பைகளை சேமித்து வைப்பதற்கு கோவை மாவட்டத்தின் கொள்ளளவு அளவுக்கு இடம் தேவை என்று சொல்கிறது தமிழகத்தின் ஒரு மாவட்டத்தையே குப்பை மேடாக மாற்றப் போகிறோம் நாம அதை பற்றி அக்கறையோ கவலையோ அற்றவர்களாகவே நாம் இருக்கோம் இங்கே பிள்ளைகள் இருவரும் பேசும்போது சொன்னாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை மற்ற தொழிற்சாலைகளில் இருந்து வருகிற குப்பைகள் மற்றது நம்முடைய மின்னணு கழிவுகள் அப்படின்ட்டு நிறைய பேசினோம் மிகப்பெரிய ஆபத்தை தருகிறது என்று நம்ம பிளாஸ்டிக் 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 ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் பிளாஸ்டிக் மீது வைத்துக் கொண்டிருக்கிறோம் பிளாஸ்டிக் இல்லாமலும் நம்மால் வாழ முடியாது அது தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்கினால் தான் இங்கு பெரிய ஆபத்துகள் வருகிறது அதை மாற்றணும்னு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு முறை பிளாஸ்டிக்கும் கூட இன்றைக்கு எவ்வளவு பெரிய அயோக்கிய தரத்தை நாம் செய்திருக்கிறோம் அப்படின்னா கிராமங்கள் தோறும் அதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம் தமிழகத்தின் அத்தனை கிராமங்கள் தோறும் அதை கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன் அரங்க அதை யோசிக்கணும்னு நினைக்கிறேன் குப்பை எப்படி உருவாச்சு குப்பை என்பது என்ன இங்க இருக்கிற பெரியவர்கள் யோசித்து பாருங்கள் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நான் உலகமயமாக்கலுக்கு பின்னாடியான ஒரு பார்வையை பார்க்கிறேன் உலகமயமாக்கலுக்கு முன்பாக ஒரு பார்வையை பார்க்கிறேன் ஒரு 65-70 வயதை நெருங்குகிற பெரியவர்களுக்கு தெரியும் வீடுகள்ல குப்பை என்றால் நாம நடந்து போனதிலே பெருக்கி இவ்வளவுண்டு வர மண் மட்டும்தான் குப்பை இல்லையா குப்பைன்னு வேற ஏதாவது இருந்துச்சா மளிகை சாமான் வாங்கிக்கிட்டு வந்தா பேப்பரை மடிச்சு வச்சிருவாங்க அது வேற ஏதோ பயன்பாட்டுக்கு பண்ணிக்குவாங்க சடலை திருச்சி வச்சுக்குவாங்க அதை வேற ஒரு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க வாங்கி வந்த உணவுப் பொருட்கள் அத்தனையும் தன்னுடைய சமையல்லையும் மற்றதையும் போட்டு சரிச்சிருவோம் நடந்து போன பொழுது இருந்த மணல்கள் மண் மட்டும் தான் குப்பை என்று இருக்கும் அதையும் கொண்டு வந்து வாசல்ல இருந்த எருக்குடியில போட்டு போய்கிட்டே இருப்பாங்க உணவு கழிவுகள் வந்தால் அதை தோட்டத்திலேயே கொட்டுவாங்க எருக்குடியில கொட்டுவாங்க அப்படி இல்லை என்றால் ஆடு மாடுகளுக்கு வைத்து விடுவார்கள் எல்லாமே இங்க பயனுள்ளதாகத்தான் இருந்தது ஆனால் உலகமயமாக்கல் வந்த பொழுது நகரமயமாக்கல் வந்தது உலகமயமாக்கல் வந்த பிறகு என்ன முடிவாச்சுன்னா நான் என்ன சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் என்று யாரோ ஒருவன் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான் நான் இல்லை இல்லையா உலகமயமாக்கலுடைய ஒரு பெரிய அச்சுறுத்தல் என்னன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நான் இருக்கேன் இந்த சட்டை போட்டுட்டு இருக்கேன் என்னுடைய தோள்பட்டையை கடந்து கீழே தொங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த சட்டை இல்லையா என்னுடைய தோள்பட்டையின் அளவு 41 எனக்கு சட்டை 1.40 கிடைக்குது இல்லைன்னா 42 கிடைக்குது 41 கிடைக்கல நான் என்ன உடுத்த வேண்டும் என்பதையும் நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதையும் வேறு யாரோ தீர்மானிக்கிறான் அவன் தான் முடிவு செய்கிறான் அவனுக்கு இங்கே அனுமதி கொடுத்தவர்கள் மாநகராட்சி போன்ற அரசு அமைப்புகள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு மாநகராட்சிங்கிறது நான் ஒரு தனி அமைப்பா பார்க்கல அது ஒரு குறியீடாக பார்க்கிறேன் இந்த அரசு அதிகாரம் பொருந்திய ஒரு அரசு இன்றைக்கு இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் குறைந்தபட்சம் இங்க வித்த பொருட்களை வாங்கியிருக்கோம் கைப்பை கொண்டு போறோம் கைப்பையை பயன்படுத்த தொடங்கிட்டோம் மஞ்சப்பைக்கு மாறிட்டோம் ஆனால் நான் பை கொண்டு போய் மளிகை பொருள் வாங்க போனாலும் அங்கே எல்லாவற்றையும் பேக்டு ஃபுட்டாக பிளாஸ்டிக் கவர்களில் போட்டு சீல் வைத்து தான் வைத்திருக்கிறான் நான் அதை உடச்சி எனக்கு கொட்டி கொடு என்று கேட்டால் தருவதற்கு யாரும் தயாராக இல்லை இல்லையா கிழிஞ்ச சட்டையை தைத்து போட்ட ஒரு தலைமுறை நான் எனக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது ஒன்று கொடுத்தனத்திலே வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும் கொடுத்து வாங்குவாங்க ஒரு கிண்ணம் கொடுத்து போய் எதிர்விட்டு அத்தை வீட்டுல காபி பொடி வாங்கிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்த தலைமுறை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லோரும் இன்றைக்கு என் மனைவி என் 10 வயது மகனிடத்துல ஒரு சின்ன கிண்ணத்தை கொடுத்து பக்கத்து விட்டு அத்தை கிட்ட போய் சர்க்கரை வாங்கினா அவள் அடுத்த நொடி கேட்கிறா நாம என்ன பெக்கர் சார் நான் வாரம் வாரம் ஒரு புது மொபைல் போன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த சமூகம் டிவி புதுசு புதுசா வருது ஒன்று வந்து இன்னொன்று மாறுகிறது எனக்கு வசதி இருக்குது நான் வாங்குகிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய கைபேசியை மாற்றும் பொழுது ஒரு மின்னணு கழிவை நான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன் இதை கொண்டு போய் கொட்டுவதற்கு இந்த உலகத்தில் எங்கேயும் இடமில்லை என்பதை எனக்கு தெரியல என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லல
இந்த சிக்கல்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம பேசுறோம் சாப்பாடு பிரிக்கிறத பத்தி அதை பிரிக்கிறத பத்தி எதையுமே நீங்கள் பிரித்தாலும் கூட நீங்கள் கடைசியாக கொண்டு போய் எங்கே கொட்ட போகிறீர்கள் எங்கே வரீங்க கடலை மிட்டாய கூட கையில வாங்க முடியல கடலை மிட்டாய கூட நீங்க பிளாஸ்டிக் கவர்ல போட்டு தான் வாங்கி கொண்டு வரணும் வீட்டுக்கு இன்றைக்கு சாரோர் பேசுவார எப்பவுமே நல்ல பக்கம் நின்னு பேசுவான் மனுஷன் இன்னைக்கு என்னமோ தெரியல இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கு விதி வலியது சாரோன் மிக அழகாக ஒரு செய்தியை சொல்லுவார் எப்பொழுதுமே சாரோன் அனுமதியோடு அதை நான் பகிர்கிறேன் முன்பெல்லாம் வீட்டில் விட்டு வெளியே போய் மளிகை சாமான் வாங்கினால் மளிகை சாமானை மட்டும் வாங்கி வருவோம் இன்றைக்கு மளிகை சாமானுக்கு இணையாக குப்பைகளையும் சேர்த்து வாங்கி கொண்டு வீடுகளுக்குள்ளே வருகிறோம் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நடுவர் பேசும்போது சொன்னாங்க இங்க ஆணை போட்டுட்டாங்க ஆர்டர் போட்டுட்டாங்க அது போட்டாங்க இது போட்டாங்க நம்மை பைத்தியக்காரர்களாகவே வைத்துக் கொண்டு ஆர்டர் போடுகிறார்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற சபை யோசித்து பாருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மேகி சாப்பிடுவது மிகப்பெரிய கெடுதல் தான் திடீர்னு ஒரு நீதிபதி சொல்லிட்டான் ஆமா அதுல விஷம் இருக்குது அவனே பார்த்த மாதிரி இல்லையா எல்லா நிறுவனங்களும் கூடியாச்சு நம்மளும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கல கொடுத்தவங்க எல்லாரும் வயிற்றுலையும் வாயிலையும் குடிய கரைச்சிட்டு உட்காந்துருந்தாங்க ஐயோ லெட்டு கண்டு அதிகமாயிடுச்சோ நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுமோ ஆறே மாதங்களில் அதே நீதிமன்றம் சொன்னது இது விஷம் இல்லை நீங்கள் மீண்டும் சாப்பிடலாம் என்று மறுநாள்ல இருந்து நம்ம அடுப்பாங்கரைக்குள்ள அது வந்து விட்டது அப்ப இதை யாரோ தீர்மானிக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நன்னீர்னு ஒரு சொல்லு நன்னீர் தான் இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கிறது நான் குப்பையை பற்றி பேசினால் அது சார்ந்த விஷயங்களோடு இதை நான் பகிர விரும்புகிறேன் நன்னீர் மிகப்பெரிய வியாபாரம் நல்ல குடிநீர் அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க வீட்டுல நல்ல மழை தண்ணி வருது அதை ஒரு குடிக்கிற பொறுப்பு இருக்கு அது நல்ல பாத்திரத்துல வைக்கிறதுக்கு பொறுப்பு இருக்கு இன்னொன்னு அதை பத்திரமாக கொண்டு வந்து ஆறு மாதம் கழித்தும் அவர்களுக்கு தருவதற்கு அவங்க வீட்டுல ஒரு பொறுப்பான அம்மா இருக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த நன்னீர் உங்க வீட்டில் பயன்படுகிறது நன்னீர் இங்க வியாபார பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது நன்னீர் வியாபார பொருளாக மாற்றப்படும் போது அதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் என்று ஒன்று இருக்குது எண்பதுகள்ல இது தமிழகத்துல குறிப்பாக சென்னையில குடிநீர் பஞ்சம் வந்துவிடும் 30 வருடங்களில் தண்ணீருக்கு தடுமாறும் சென்னைன்னு ஒரு முடிவு பண்ணுது 1980களில் அப்ப உலகத்துடைய மிகப்பெரிய நிறுவனங்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு ஏதாவது ஆலோசனை எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனத்தை சென்னை மாநகராட்சி கூப்பிடுது நான் யாரை குற்றம் சொல்லுகிறேனோ அந்த மாநகராட்சி அழைத்து வருகிறது அந்த நிறுவனத்தை அழைத்து வந்து சென்னையின் குடிநீர் பிரச்சனைக்கு என்ன ஆலோசனை உங்களால் தர முடியும் அதை தீர்ப்பதற்கு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனை வந்துடும் நகரமயமாக்கல் விரிகிறது அதிகமான மக்கள் வந்துருவாங்க போது அந்த நிறுவனம் எம்என்சி நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் அவன் சாலை மேம்பாட்டில் வேலை செய்யறவன் அவனை கூட்டிக்கிட்டு வந்து குடிநீர் பஞ்சாயத்தை வச்சிருக்காங்க நம்மளுங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த நிறுவனம் பெரிய பல லட்சங்கள் பணத்தை 1980களிலேயே வாங்கி கொண்டு அவன் ஒரு ஆலோசனை சொன்னான் என்ன ஆலோசனை சொன்னான் என்றால் உங்கள் ஊரிலே சதுப்பு நில காடுகள் பள்ளிக்கரணை போன்ற இடங்கள் இருக்கிறது அந்த இடங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் அந்த இடங்களை பெருக்குங்கள் உங்கள் நகரம் என்றும் குடிநீர் பிரச்சனையில் சிக்காது எப்ப சொன்னா 1980ல் சொன்னான் இப்ப இத பத்தி ஒரு பெரிய திட்டம் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு பிரெஞ்சு தேசத்துல இருந்து விவெண்டின்னு ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்தாங்க விவெண்டின்னு ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்து இப்ப இதுக்கெல்லாம் திட்டம் போடணும் எப்படி நாங்க இந்த சதுப்பு நில காடுகளை எல்லாம் பாதுகாப்பது அப்படின்னு முடிவு செய்து அதை காப்பாற்ற வேண்டும் பள்ளிக்கரணையில எல்லாம் சொல்லி அதற்கு பல லட்சங்களை இதே மாநகராட்சி செலவிட்டது இதற்கு இடையில 80களின் கடைசியில 90 வரும் பொழுது சென்னை மாநகராட்சியில் குப்பைகள் சரியாக மேலாண்மை செய்யப்படவில்லை என்று அதை செய்வதற்கு சிங்கப்பூர்ல இருந்து ஓனிக்ஸ்னு ஒரு நிறுவனத்தை கூட்டு வந்தாங்க கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் நம்ம வீட்டு குப்பையெல்லாம் அவங்ககிட்ட தான் கொடுத்தோம் இந்த ஓனிக்ஸ் குப்பை வண்டிக்காரன் என்ன பண்ணானா எல்லா குப்பைகளும் அழகான உடையெல்லாம் உடுத்தி கொண்டு என் வீட்டுக்கே வந்து அதை வாங்கி கொண்டான் அழகழகான பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகளை தெருமுழுக்க வைத்தான் நாங்க சிங்கப்பூரா மாறிட்டோம்னு நினைத்து கொண்டு போய் கொட்டினோம் நாம் போட்ட அத்தனை குப்பையையும் கொண்டு போய் அவன் கொட்டிய இடங்கள் இரண்டு ஒன்று பெருங்குடி ஒன்று கொடுங்கையூர் இரண்டும் பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கு விபண்டி என்ன சொன்னா சதுப்பு நிலக்காட பார்த்துக்கிட்டா உனக்கு தண்ணி பஞ்சம் வராதுன்னா என்ன பண்ணா குப்பையை கொண்டு போய் சதுப்பு நில காட்டிலேயே கொட்டணும் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா விவெண்டியும் ஓனிக்ஸும் சகோதர நிறுவனங்கள் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இரண்டு பேரும் சேர்ந்து மாநகராட்சியோட ஒப்பந்தம் போட்டு நம்முடைய
வாழ்வாதாரமான ஒன்றை அடித்து ஒடித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி இணையதளத்திலேயே இந்த செய்திகள் இருக்கிறது. சென்னையில் கிடைக்கும் 5400 மெட்ரிக் டன் குப்பைகள் இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கொடுங்குயூரிலே கொட்டி வைக்கப்படுகிறது. அதற்கு இணையான அளவே பெருங்குடியிலும் கொட்டப்படுகிறது. அப்ப இந்த குப்பைக்கு யார் காரணம்? நான் நினைக்கிறேன் நான் போய் போட்டுட்டனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது அல்ல. இங்க குப்பை மேலாண்மையை பற்றி பேசணும். நம்ம குப்பை மேலாண்மை எப்படி இருக்கு? சரி, இவ்வளவு குப்பை கிடைச்சிருச்சு, கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொட்டிட்டோம். கடந்த 32 ஆண்டுகளாக இந்த இரண்டு இடங்களிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு தேக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குப்பையை கொட்டுகிறார்கள். குப்பையை கொட்டிட்டோம், நமக்கு அது என்ன பண்றதுன்றது தெரியல. அதை பற்றியான போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த குப்பை மேலாண்மையில பேசும்போது நம்ம பேசணும் இல்லையா? ஏதோ நண்பர்கள் பேசினார்கள், நமக்கு குப்பை மேலாண்மைங்கிறது நம்ம வீடுகள் என்ன பண்றோம், என் வீட்டில் இருந்து குப்பை வீதிக்கு போயிட்டா அவ்வளவுதான், என் வீடு சுத்தமா இருக்கணும், பெருக்கி கொண்டாந்து ரோட்ல போட்டுட்டா போச்சு, அதோட எனக்கு அந்த குப்பை மேலாண்மை முடிந்து விட்டது. நான் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறோம், பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல இருக்கிறோம். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிறார்கள். காலையில கிளம்பும் போது பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்பிட்டு கணவனும் மனைவி போகும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர்ல குப்பையை சேர்த்துக்கிறாங்க. நேரா போய் பிள்ளையார் கோயில் வாசல்ல நின்னு, அவருக்கு ஒரு முத்தம் வாசல்ல இருந்து, ஏன்னா உள்ள போய் நின்று கும்பிட்டு எல்லாம் பண்ற அளவுக்கு எல்லாம் நேரம் இல்லை, பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கான். பிள்ளையாருக்கு இந்த கையில முத்தம் கொடுத்துட்டு இந்த கையில அப்படியே அந்த பிளாஸ்டிக் அவரை தூக்கி வீசுகிறோம். அது என்றைக்கும் குப்பை தொட்டியிலே விழுவது கிடையாது. இவ்வளவுதான் நம்முடைய குப்பை மேலாண்மை வீடுகளை பொறுத்தவரை. இப்படி நாம் வீடுகளிலே இருந்து கொண்டு போய் வீதிகளில் போட்ட குப்பையை மாநகராட்சி மிக பொறுப்போட அதிகாரத்திற்கு உட்பட்டு வரியும் நம்மிடத்திலேயே வாங்கி கொண்டு அள்ளி கொண்டு போய் பெருங்குடியிலையும் பள்ளிக்கரணையிலையும் குவித்து விட்டு வருகிறார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இங்க பேசியவர்கள் பொறுப்பே இல்லாத ஆட்கள், அடுத்து பேச போறவரும் பொறுப்பே இல்லாதவர் தான். அது அணியில இவர்கள் மக்கள் காரணம், மக்கள் காரணம் தானே. நான் போட்ட குப்பையை கொண்டு போய் மேலாண்மை செய்ய தெரியாமல் ஒரு இடத்திலே குவித்து வைத்திருக்கிறீர்களே. இங்கே மக்கிய குப்பைகள் மக்காத குப்பைகள் இரண்டாலுமே சமூகத்துக்கு பிரச்சனை தான். நீங்க நினைக்கிறீங்க மக்கிய மகும் குப்பைகள்லாம் மிகச்சிறப்பா இருக்கும்னு. நீங்கள் என்னதான் பிரித்து கொடுத்தாலும் கொடுங்குயூரிலும் பெருங்குடியிலும் கொண்டு போய் போடப்படுகிற குப்பைகள் தரம் பிரித்தெல்லாம் போடப்படுவதில்லை, போட்டு அமுக்கப்படுகிறது. அங்கே குவிந்து கிடக்கிற குப்பைகளில் இருந்து மீத்தேன் வாயு வரும் என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். மீத்தேன் வாயுடைய இயற்கையாக அதனுடைய வேதியியல் தன்மையை தானா பத்திக்கும் இல்லையா? அதை பார்த்துக்கிறோமா? முடிக்கலாம் முடிக்கலாம் முடிக்கலாம். முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். அப்ப அவ்வளவு பெரிய மீத்தேன் வாயு வந்து இங்க எரிய ஆரம்பிக்கும் பொழுது காற்றிலே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கரிய அமில வாயு அதை எரிய விடாமல் தடுக்கும். அதனால் தான் எல்லா குப்பை வீடுகளும் புகைந்து கொண்டே இருக்கிறது. அந்த புகைகளில் இருந்து டயாக்சின் என்கின்ற நச்சு பொருள் ஒன்று வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. அது அங்கு இருக்கிற மக்கள் மட்டும் சுவாசக்கோளாறிலேயோ புற்றுநோயிலோ பாதிக்கப்படவில்லை, அங்கே இருக்கிற பெண்களின் கருவிலே இருக்கிற குழந்தைகள் புற்றுநோயோடு வருகிறார்கள். தாய்ப்பாலிலே விஷம் இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. நாம வெட்கப்பட வேண்டாம். குப்பையை கொண்டு போய் போட்டுட்டேன், பெருசா ரிசர்வ் பேங்க்ல சேர்த்தேன். யாரை கேட்டு அவனுடைய வாழ்வை அழிக்கிற உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். இன்னொரு சக மனிதனுடைய உயிரை அழிக்கிற உரிமை எனக்கு யார் கொடுத்தான்? நான் பெருமையாக நினைக்கிறேன், பெருங்குடியில சேரியில வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் டயாக்சினால புற்றுநோய் வரும் என்று. அங்கே இருக்கிற குப்பைகள் மக்காத தன்மையினால் நிலத்தடியிலே சென்று நீரின் தன்மையையும் அது மாற்றி இருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், இது என் வீட்டு குழாய், என் வீட்டு தண்ணீர் தொட்டி, என் தண்ணீர் நான் தரமாட்டேன் என்று. இயற்கைக்கு அது தெரியாது. உள்ளே போன நச்சு ஒட்டு மொத்தமாக பரவும். இன்றைக்கு பெருங்குடியில் உள்ளே போன டயாக்சின் நிச்சயம் திருவான்மையூரிலும் மயிலாப்பூரிலும் வெளியே வந்தே சேரும். ஒரு ஆய்வு ரீதியான புள்ளிவிவரம் சொல்லுகிறது, சென்னையின் கழிவுகள் உள்ளே போவதிலே இருக்கிற நச்சுத்தன்மை திருப்பூர் வரைக்கும் கூட போகலாம் என்று. தமிழகத்தின் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது சாய கழிவுகள் ஆகட்டும், பட்டறைகள் ஆகட்டும், தொழிற்சாலைகள் ஆகட்டும், குடிநீர் என்னவாகட்டும். அப்ப இந்த மக்கள் என்ன பண்ணுறது? நம்ம மாநகராட்சியுடைய இணையதளத்துல பார்த்தா அவங்க நிறைய செலவு பண்ணதா பெருமை வேறப்பட்டுக் கொள்கிறார்கள். 1100 ரூபாய் ஒரு டன் குப்பையை மேலாண்மை செய்வதற்கு 1100 ரூபாய் செலவு செய்வதாக அவர்கள் மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். என்பதை கடைசி இரண்டு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த 1100 ரூபாயில் அவர்கள் பணியாளர்களை நியமித்து குப்பைகளை சேகரிப்பதற்கு மட்டுமே 70 விழுக்காடு செலவு செய்கிறார்கள். இன்னொரு 25 விழுக்காடு என்பது என் வீட்டிலே இருந்து எடுத்துக்கொண்டு போய் பெருங்குடியிலே கொட்டுவதற்கு செலவு செய்கிறார்கள். ஆக குப்பையை மேலாண்மை செய்வதற்கு 5 விழுக்காடு மட்டும்தான் செலவு செய்யப்படுகிறது. 32 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட குப்பைகள் 5 விழுக்காடு பணத்திலே என்ன மாற்றத்தை இங்கே செய்து விடுவீர்கள்?
அப்ப இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு வேணும் இல்ல பஸ் குட்டத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது தீர்வு வேணும் சூழலியல் சார்ந்து இயங்குகிறவர்களை கூப்பிட்டு பேசணும் மாநகராட்சி கூட்டங்கள்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்க அரசுகள் தங்கள் திட்டங்கள்ல சூழலியலாளர்களை சேர்த்துக் கொள்வதே கிடையாது அவர்கள் ஏதோ கீழ்தரகாதவர்கள் போலவே பார்ப்பது தூரம் வைத்து ஏன்னா அவர்கள் அரசுக்கு எதிராகவே பேசிக் கொண்டிருப்பார்கள் ஏனால் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்ச உணர்வு இருக்கிறது என் கண்ணெதிரே மருத்துவர் சிவராமன் சொல்லுவார் இல்லையா இந்த தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறை இறந்து போவதை எதிரே இருந்து பார்த்து போகிற தலைமுறை இவ்வளவு வலிவிங்கிற விஷயம் என் பிள்ளை புற்றுநோயோடு இருக்குது என்பது என்னால் தாங்கவே முடியாது ஒரு எட்டு குழந்தை நல மருத்துவமனை எழும்பூர் குழந்தை நல மருத்துவமனை அங்க போய் புற்றுநோய் வார்டுல போய் பாத்துருங்க அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில பாருங்க குழந்தைகள் சொல்ல முடியாத துயரங்களை சுமக்குது இதற்கு யார் காரணம் நீங்க காரணம் நான் காரணம் என் மாநகராட்சி காரணம் இங்க அரசுகள் திட்டங்களை வைத்திருக்கிறது அதை செயல்படுத்த தவறியது இதை பத்தி எம்பி நிர்மல் கிட்ட கேட்கறாங்க எச்னோரா இன்டர்நேஷனல் என்கிற தொட்டு நிறுவனத்தை உருவாக்கி உலகம் முழுக்க சூழலியல் சார்ந்த ஆரம்பங்கள்ல இருந்து பேசி வந்த மனிதனை அவர் சொல்லுகிறார் குப்பையை கழிவாக பார்க்காதீர்கள் அது பணமாக பார்க்க துவங்குங்கள் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்குதுன்னு அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு என் தம்பிகள் பேசும்போது சொன்னாங்க இல்லையா முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு 2000 போட்டாங்க பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் 2016 நம்ம போட்டோம் இங்க எல்லா சட்டங்களும் பக்கங்களில் அழகாக இருக்கு சட்ட புத்தகங்களிலே சட்டங்கள் மிக அழகாக காப்பாற்றப்படுகிற உலகின் ஒப்பற்ற தேசம் இந்தியா பெருமைப்படுகிறேன் கை கொடுத்து தட்டிக்கலாம் ஆனால் களத்திலே நின்று செயல்படுவதில் தான் இங்க சிக்கல் இருக்கிறது இங்க செயல்படுவது யார் செய்ய வேண்டும் என்றால் நான் திருந்தலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்புக்காகத்தான் அரசிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் மாநகராட்சி இடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறோம் சட்டம் போடுகிற அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்குது சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரமும் அவர்களிடத்தில் இருக்குது கடைசியாக ஒரு செய்தி தோழர்களே மத்திய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 2018 ஒரு அறிக்கை தருகிறது அந்த அறிக்கையில அது சொல்லுது இந்தியாவின் 35 மாநிலங்கள் அன்றைக்கு கணக்குப்படி 35 மாநிலங்கள்ல 14 மாநிலங்கள் மட்டும்தான் தங்களுடைய மாநிலத்துடைய குப்பை மேலாண்மை பற்றியோ சூழலியல் சீர்கேடுகள் பற்றியோ தகவல்களையே எங்களிடத்திலே பகிர்கிறது என்று அந்த பகிர்ந்த 14 மாநிலங்களில் நம்முடைய தாய் தமிழகம் இல்லை அப்ப இங்க இருக்கிற பிரச்சனையை மத்திய அரசிடத்திலே சொல்லுவதற்கு கூட தயாராக இல்லாத ஒரு நிர்வாக அமைப்பு தான் இங்க இருக்கிறது இதற்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற சாமானிய மக்கள் என்ன செய்துவிட முடியும்னு நினைக்கிறீங்க நான் மஞ்சப்பை கொண்டு போக தயாராயிட்டேன் நாம் பொட்டலம் வாங்க தயாராயிருக்கிறேன் ஆனால் தருவதற்கு நிறுவனங்கள் தயாராக இல்லை அத்தனையும் பிளாஸ்டிக் பொருட்களில் அடைத்தே தருகிறார்கள் கவிஞர் அறிவுமதியுடைய கவிதை ஒன்றோடு நான் நிறைவு செய்ய நினைக்கிறேன் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு காடு என்பது அம்மாவை போன்றது காடு என்பது அம்மாவை போன்றது நீங்கள் அம்மாவிடம் பால் அருந்தலாமே தவிர அவள் ரத்தத்தையே உறிஞ்சி குடிக்க கூடாது என்று அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இது தனி மனிதர்கள் செய்கிறார்கள் சொல்லிட்டு திருடனாய் பார்த்து திருந்தனோ சட்டம் போட்டு தடுக்கிறவன் தடுப்பான் திட்டம் போட்டு திருடுறவன் திருடுவான் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தால் வீண் விளண்டாவாதங்கள் தான் இங்கே பெரிய சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் அதற்கு மிகப்பெரிய அதிகாரமும் பொருளாதாரமும் சட்டம் செய்கிற உரிமையும் உள்ள மாநகராட்சியும் அரசுகளும் தான் இதை முன்னெடுக்க வேண்டுமே தவிர நான் கொண்டு போய் பெருங்குடியை ஆக்கவில்லை சாமானிய மக்களை சிங்காரமாக இந்த சென்னையை உருவாக்கியவர்களை கொண்டு போய் வெளியே வைத்து விட்டு சிங்கார சென்னை செய்வது போல அப்படி செய்ய முடியாது இங்க எல்லோருக்குமானதாக இந்த மாவட்டம் இருக்க வேண்டும் மாநிலம் இருக்க வேண்டும் இன்னும் இன்னும் விரிகிற சென்னை சிங்கார சென்னையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றம் தனி மனிதர்களிடத்திலே இருந்து வர வேண்டும் எதற்கு வர வேண்டும் என்றால் மாநகராட்சியின் கழுத்தை நெறித்தாவது அவனை அதை செய்ய வைக்க வேண்டும் செய்ய வைப்பதற்கு இந்த சமூகம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் அதற்கான முயற்சியாக என்னுடைய பேச்சை அமைத்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் தோழர் வல்லவன் அவர்கள் மிக ஆழமான சில விஷயங்களை இந்த மன்றத்தில் வைத்து நம் சிந்தனையில் தூண்டியிருக்கிறார்கள் தெரிந்த செய்தியாக இருந்தாலும் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட மிக பொறுப்போடு அவர் பேசியிருக்கிறார் குப்பை மேலாண்மையை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது நுனி புல் மேயாமல் ஆழமான ஆணிவேர் வரைக்கும் போய் அவர் சிந்தித்திருப்பதாக மன்றம் கருதுகிறது குப்பை நிறைவாக இருக்கிறது நிறைந்து இருக்கிறது அது ஏன் இந்த பகுதியில் மட்டும் கொட்டப்படுகிறது என்கின்ற அரசியலை அவர் பேசுகின்ற பொழுது பொதுமக்களால் என்ன செய்து விட முடியும் இது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அவருடைய வாதம் மிக அழுத்தமான வாதமாக இந்த மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது
அவர் சொல்லுவதில் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் தீர்வு காண வேண்டும். மாநகராட்சி தான் பொறுப்பு என்று சொல்லி முடிப்பதனால் தீர்வு வந்துவிடுமா? ஏன் அவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை கூட அவர் சில வார்த்தைகளை சொன்னார். மத்திய அரசாங்கத்திற்கு கூட நாம் தகவல்களை அனுப்புவதில்லை. இந்த 14 மாநிலங்களில் நம்முடைய தமிழகம் இல்லை என்று சொன்னார். எத்தனையோ கோடிக்கணக்கான தன் 32 ஆண்டுகளாக நம்முடைய சென்னை மாநகரம் வெளிப்படுத்தி இருக்கிறது குப்பைகளை. அதை இவர்கள் மேலாண்மை செய்யாமல் எப்படி மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி, தாயிடமிருந்த பாலை தான் உறிஞ்ச முடியுமே தவிர அதற்கு தான் உரிமை இருக்கிறதே தவிர ரத்தத்தை உரியலாகாது என்கின்ற அறிவுமதியின் வார்த்தைகளோடு நிறைவு செய்திருக்கிறார். மன்றம் அவருடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தீர்வை நோக்கி நகர்கின்ற பொழுது அவை அந்த தீர்ப்பிலே சொல்லப்படும்.